இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிலம்பம். சிலம்பத்துல டபுள் ஸ்டிக்ல அலங்காரம் மூமெண்ட் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ரொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியும், டெமோ பண்ற இடத்துலயும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ஈஸியா லேர்ன் பண்ணிடலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற ரொட்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா முதுகு சுற்று. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம முதுகு சுற்றுன்னு சொல்லுவோம். சோ இந்த ரொட்டேஷன் தான் எப்படி டபுள் ஸ்டிக்ல பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த ரொட்டேஷனுக்கு பேசிக் ரொட்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளி சுற்று. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முதுகு சுற்று பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டபுள் ஸ்டிக்கில் வெளி சுற்றுல எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டபுள் ஸ்டிக்கில் வெளி சுற்று எப்படி பண்ணுவோம்னா, ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரொட்டேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம முதுகு சுற்று பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரொட்டேஷன் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டியூட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வாட்ச் பண்ணிட்டு இதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரொட்டேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் முதுகு சுற்று சிங்கிள் ஹேண்டில் எப்படி பண்ணுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டபுள் ஹேண்டில் சொல்லும் போது உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அலங்காரம்னாலே சென்டர் ஸ்டிக் தான், அதனால் சென்டரில் கேட்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த பொசிஷனில் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ஸ்டெப் ஒன், ஓகே, ஸ்டிக்கை பின் சைட் கொண்டு போயிடுறீங்க. இப்போ டூ, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ த்ரீ, ரைஸ் பண்ணி பேக்கில் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃபோர், எல்போவை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரீங்க. ஓகே, ஃபைவ், அவ்வளோதான். ஓகேங்களா? அகெயின் பண்ணுறேன், வாட்ச் பண்ணிக்கங்க. ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, எல்போ அந்த பொசிஷனில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பொசிஷன்லேருந்து இந்த மாதிரி சைடில் கொண்டு வருவீங்க. ஓகேங்களா? அப்படியே கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? இந்த பொசிஷன்லேருந்து எல்போ ரைஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனில் தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த பொசிஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைவ் கவுண்ட்ஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பொசிஷன் ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைவ் கவுண்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கவுண்ட்டை குறைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ த்ரீ கவுண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? பொசிஷன் ஒன், டூ, த்ரீ. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, பொசிஷன் ஒன், டூ, த்ரீ, அவ்வளோதான். இந்த த்ரீ கவுண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? பொசிஷன் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, பொசிஷன் ஓகே. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அந்த ஃபைவ் கவுண்ட்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் த்ரீ கவுண்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஸ்லோவாக பண்ணுறோம். நல்லா கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அவுட்புட் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ரைட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. இதே ரொட்டேஷன் தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வரலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். பொசிஷன் ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஓகேங்களா? சேம் அதே தான். ஸோ எல்போ அந்த பொசிஷன்லேருந்து மேலே ரைஸ் ஆகி தான் ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஓகேங்களா? இங்கேருந்து சைடில் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஓகேங்களா? அவ்வளோதான். பொசிஷன் ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைவ் கவுண்ட்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ த்ரீயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பொசிஷன் ஒன், டூ, த்ரீ. ஓகே, அகெயின் ஒன், டூ, த்ரீ. ஓகேங்களா? இப்போ ஸ்லோவாக ஃபுல்லாக பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? பொசிஷன் ஸ்லோவாக. ஓகேங்களா? எப்பவுமே ரைட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், லெஃப்டில் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரைட்டில் பண்ணுறதோட லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பட் ஈஸியாக
பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 5 கவுண்ட்ஸில் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் 3 கவுண்ட்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த மாதிரி பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ இதே நல்லா ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக அவுட் புட் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா, அவ்வளோதான் ஓகே. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எல்போ வாட்ச் பண்ணிக்கங்க, எல்போ மேலே ரைஸ் ஆகி தான் ஃப்ரண்டில் வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அது ஈஸியாக இருக்க மாதிரி பண்ணுவீங்க, பட் இது வந்து ஸ்பீடாக பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எல்போவை இந்த சைடில் இப்படி இருக்கக்கூடாது, மேலே ரைஸ் பண்ணி தான் ஃப்ரண்டில் வரணும் ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ தனித்தனி கையில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், இப்போ டபுள் ஸ்டிக்கில் பண்ணுறோம் ஓகேங்களா, அவ்வளோதான் ஓகே. கொஸ்டின், ஒரு ஸ்டிக் முன்னாடி ஒரு ஸ்டிக் பின்னாடி வச்சுக்கலாம், இந்த பொசிஷன் வச்சுக்கலாம், ஸோ இந்த பொசிஷன் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் இந்த பொசிஷன் வச்சுப்பேன். இப்போ பின்னாடி இருக்க கையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா. கொஸ்டின் முதுகு சுற்று தான் பண்ணுறோம், பின்னாடி இருக்க கையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஸ்டின் அவ்வளோதான் ஓகேங்களா. நல்லா வாட்ச் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் பேக்லேருந்து முன்னாடி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி போயிடணும் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இங்கே எங்கேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும்போது ஸ்டிக்கு கிராஷ் ஆகும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட்டில் வரும்போது லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி கொண்டு போயிடணும் அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் ஹேண்டை முதுகு சுற்றில் முன்னாடி கொண்டு வரும்போது ரைட் ஹேண்டை பின்னாடி எடுத்துடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போது சேம் ரைட்டை ஃபினிஷ் பண்ணி முன்னாடி வரும்போது லெஃப்டை பேக்கில் கொண்டு போயிடுறோம், லெஃப்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது ரைட்டை பேக்கில் எடுத்துடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதே நல்லா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 ரைட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் லெஃப்டை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது ரைட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா, அவ்வளோதான். ரைட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லெஃப்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. கொஸ்டின் முதுகு சுற்றில் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஒரு 85% ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே லெஃப்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. 1, 2 அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு ஓகேவா. இது 2 வச்சுக்கோங்க. இப்போ 4 கவுண்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். 1, 2, 3, 4 ஓகேங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ இதே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஸோ இந்தளவுக்கு வந்துட்டாலே உங்களால் நெக்ஸ்ட் கண்டினியூஸாக இந்த ரொட்டேஷன் பண்ணிட முடியும் ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் முதுகு சுற்று டபுள் ஸ்டிக்கில் பண்ணுறது. இதை டோர்னமெண்ட்லேயும் பண்ண முடியும், டெமோ ஃபயர் ஸ்டிக் எல்இடி ஸ்டிக் இந்த மாதிரியான ரொட்டேஷன்லையும் நாம் இதை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் முதுகு சுற்று டபுள் ஸ்டிக்கில் எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டோர்னமெண்ட் டெமோலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் வெளி சுற்று டபுள் ஸ்டிக்கில் எப்படி பண்ணணும்னு, அதுக்கான வீடியோ நான் எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிளேஸில் இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.